இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் எது, அதே மாதிரி தக்காணத்தில் தோன்றக்கூடிய ஆறுகள் எது, மேற்கில் போய் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் எது, கிழக்கில் போய் வங்காள விரிடால கலக்கக்கூடிய ஆறுகள் எது, முதல்ல தோன்றுகிற இடம் பார்க்கணும், அதன் மீது நதிக்கரை அந்த கரைகளில் அமர்ந்திருக்க நகரங்கள் பார்க்கணும். குறிப்பாக ஆக்ரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆக்ராங்கிறது எந்த நதிக்கரையில், யமுனை, யமுனை ஆற்றங்கள்ல. யமுனையோட நீளம் எவ்வளவு, 13.76 காக்ரபாரோட நீளம் 10.80 ராம் கங்காவோட நீளம் 690 கண்டாக் 425 கோசி 730 தாமோதர் 541 தாமோதர் பல்நோக்கு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, 1948 காந்தி சுட்டுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, 1948 எந்த ஆண்டோட பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு வெளியேறும்னு அறிவிக்கப்பட்டுச்சு, மவுண்ட் பேட்டன் வந்து அவரால் அடியில், 1948 யூஜிசி கல்விக்குழு எந்த வருஷம், 1948 யூஜிசினா எக்ஸ்பென்ஷன் என்ன, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆறுகள் மண்ணை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் பெடாலஜி, ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு சாயில் சர்வே ஆஃப் இந்தியா 1956 எத்தனை வகையாக பிரிக்குது, இந்தியாவில் அதிகமாக கலப்படக்கூடிய மண் பிளாக் சாயில், பிளாக் சாயில் எதுக்கு ஏற்றது, பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண். அப்போ பிளாக் சாயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது அதிகமாக இருக்கும், பொட்டாசியமும் கால்சியம், பொட்டாசியமும் சுண்ணாம்பு கால்சியம் அப்படிங்கிறது கார்பனேட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. எது குறைவாக இருக்கும், நைட்ரஜன் குறைவாக இருக்கும். நம்முடைய அட்மாஸ்பியர் நைட்ரஜனோட அளவு என்ன, 78%, என்னங்க 78% அப்படிங்க. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நைட்ரஸ் ஆக்சைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா, லாஃபிங் கேஸ் அது நைட்ரஸ் ஆக்சைடு. அதே மாதிரி அமில அந்த மாதிரி மலையை உண்டாக்குறதுக்கு நைட்ரஜன் ஆக்சைடு, இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது லாஃபிங் கேஸ், சிரிப்பு ஊட்டும் வாயு. இன்னொன்று நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னா அமிலமலை உண்டாக காரணம், என்னம்மா அமிலமலை உண்டாக காரணம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தமிழகத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் ரெட் சாயில், அந்த ரெட் சாயிலுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கறது அயன் ஆக்சைடு, என்ன ஆக்சைடு அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து எழுதிங்க ஜோன், இந்த ஜோன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹிஸ்ட்ரியிலையும் படிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் ஜோன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மத்திய பிரதேசத்தில். அந்த மத்திய பிரதேசத்தில் ஜோனில் பிம்பேட்கான் ஒரு பிளேஸ் பார்த்தோமா, பெண் வந்து அம்பு விடுவது போல ஓவியம் முத முத எங்கே கண்டுபிடிக்கப்படுச்சு, பிம்பேட்கால தான். அப்போ பெண்களும் வேட்டையாடி இருக்கிறாங்கன்னு தெரிய வருது, பெண்களும் வேட்டையாடி இருக்கிறாங்க. சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை இடங்களில், 4 இடங்களில், கீழடி, கொந்தகை, மணலூர், எதுப்பா அகழ்வாராய்ச்சி அகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொந்தகையில், அகரத்தில், கீழடியில், மணலூரில் எத்தனையாவது, 7வது. அப்போ முதன் முதல்ல பெண் வந்து அம்பு விடுவது போன்ற ஓவியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, பிம்பேட்கா, என்னங்க பிம்பேட்கா எந்த ஸ்டேட்டு, மத்திய பிரதேஷ். இப்போ மத்திய பிரதேசத்தில் தான் எது இருக்கு, ஜோன், ஜோன் அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மத்திய பிரதேசோட தலைநகரது போபால், போபாலோட விசைவாய் கேஸ் எந்த ஆண்டு நடைபெறுச்சு, 1984. அதுக்கு காரணமாக இருந்த அந்த கெமிக்கலோட பேர் மெத்தில் ஐசோசைனேட்டு, மெத்தில் சைனேட்டு. அதுக்கு உண்டான யார் காரணம், அந்த நிறுவனம் கிலோமீட்டர் ஜோன் அப்படிங்கிறது 780 கிலோமீட்ரு. இதுவும் பாட்னா ஆறுகள் தான் உற்பத்தி ஆகுது, பாட்னா ஆறுகள். பீகாரோட தலைநகர் இது பாட்னா, பாட்னாவோட பழைய பேர் இது பாடலிபுத்திரம், பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் யாருடைய தலைநகரம், ஸோ குப்தர்களுடைய தலைநகரம் பாடலிபுத்திரம், முதலாவது தலைநகரம். இரண்டாவது தலைநகரம் உஜ்ஜயினி. அப்போ முதல் சாரி மூன்றாவது புத்த சமய மாநாடு எங்கே நடந்துச்சு, பாடலிபுத்திரம். யார் தலைமை தெரியுமா, அசோகர். யாருப்பா, அசோகருடைய தலைமையில் பாடலிபுத்திரத்தில் தான் மூன்றாவது அந்த மாதிரி புத்த சமய மாநாடு நடக்கும். அதே மாதிரி சமண மாநாடு, முதல் சமண மாநாடுமே பாடலிபுத்திரத்தில் தான் நடக்கும். பாடலிபுத்திரம் பீகாரோட தலைநகர், மிகவும் பழமை வாய்ந்த நகர் அப்படின்னு மாதிரி சொல்கிறோம். சரி, அடுத்து யோசிச்சுங்க, இந்த ஜோன் வந்து 780 கிலோமீட்டர் சொல்லியாச்சு, ஆறுகளில் பாட்னா ஆறுகள் உருவாகுதுன்னு சொல்கிறோம். இதுவும் கங்கையில் தான் போய் சேருது, இதுவும் கங்கையில் தான் போய் சேருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தாப்பில் இதோட துணையாறு அப்படின்னு கேட்டால் நிகண்டுங்க, நிகண்ட், நிகண்ட். ஏற்கனவே நம்ம வந்து சிட்டிலக்கியங்கள்னு படித்தோமா, படித்தோமா இல்லையா, சிட்டிலக்கியங்கள் எத்தனை, 96 வகை சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்ல, பிரபந்தங்கள் அப்படின்னாவே இன்னொரு பேர் என்ன, நன்கு கட்டப்பட்ட சிற்றிலக்கியங்கள் நிகண்டுகள்னு வருதா. தமிழில் வரக்கூடிய முதல் நிகண்டு இது சேந்தன் திவாகர நிகண்டு, சேந்தன் திவாகர நிகண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சு, நிகண்டுகள். அப்போ நிகண்டுங்கிறது யாரோட துணையாரு,
ஜோனோட துணையாரு. ஜோன் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல பிம்பேட்கால என்ன ஸ்பெஷல்? பெண் அம்புடுது போன்ற ஓவியம். அப்ப மத்திய பிரதேசம் பிரிஞ்ச மாநிலம் எது? சத்தீஸ்கர். சத்தீஸ்கருடைய தலைநகர் எது? ராய்ப்பூர். எல்லாருமே சொல்லுங்கப்பா, ராய்ப்பூர். சத்தீஸ்கர் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவம்பர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய 1st May 2000 பிரிஞ்சு எத்தனாவது மாநிலமாகனா 26th மாநிலமாக. ஏன்னா 25 கோவா, 26 சத்தீஸ்கர், 27 உத்தரகாண்ட், 28 ஜார்க்கண்ட். 28 ஜார்க்கண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பான் அப்படிங்கறது எப்ப பேர் மாத்தினாங்க? 1734 இருந்துச்சு ஜப்பான். அதுக்கு முன்னாடி உள்ள பேரு நிப்பான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ராணுவத்தில் எத்தனை இடத்துல இருக்கு ஜப்பான்? 5th இடத்துல இருக்கு. ராணுவத்தில் எத்தனை இடத்துல இருக்கு? 5th இடத்துல இருக்கு. பொருளாதாரத்தில் 3rd இடத்துல இருக்கு. மக்கள் தொகையில 11th இடத்துல இருக்கு. அதிகாலையில் சூரியன் உதிக்கும் நாடு ஜப்பான். இரவுல முதன் முதல்ல ஜப்பான் தான். நம்மூர்ல முதன் முதல்ல அருணாச்சல பிரதேஷ். என்னங்க? அருணாச்சல. அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் எவ்வளவு நேர இடைவெளி? 2 hours. எத்தனை அவர்? 2 hours. ஜிஎம்டிக்கும் ஐஎஸ்டிக்கும் 5.5 மணி நேரம். நல்லா ஞாபகம் வச்சு. ஜோனோட நீளம் 780 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாட்னா அருகில உருவாகி கங்கையிட பேசுறது துணையாடு நிகண்டார். அடுத்த லைங்க பிரம்மபுத்திரா. நான் கூட நேத்து கூட ஒரு சுவாரஸ்யமா சொன்னேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஆறுகளுமே ஆணா இருக்கா பெண்ணா இருக்கா? மேக்சிமம் பெண்ணாக தான் இருக்கு. அதுல ஆணா இருக்கிறது யாரு? பிரம்மபுத்திரான்றது. இங்க கிருஷ்ணா அப்படி பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் கேட்பாங்க, இந்த கோன் பனேகா குரூர்பதி அந்த மாதிரி இருக்கிறதுல, சும்மா அந்த குவிஸ் மாதிரி கேட்கறதுல ஜென்ரல் கேட்பாங்க வைப்பாங்க. இருந்தாலும் நம்ம கிளாஸ்ஃபை பண்ணிக்கலாம். இப்போ கூட நம்ம சொன்னோம் ரஷ்யாவோட இராணுவ பயிற்சியில் 11 நாடுகள், அதில் யா யான்னு முடியக்கூடிய நாடுகள் எத்தனை? 6. இப்போ கூட நம்ம பிரதேசம் பிரதேசம்னு பார்த்தா எத்தனை பிரதேசம்? 3 பிரதேசம். இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். எதுக்கு பார்த்தோம் இந்த பிரதேசம் பிரதேசம்னு? சரி, தாமோதர் பயணிக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமானது. தாமோதர் ப்ராஜெக்ட் யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்துகிறது அந்த மாதிரி. ஸோ 2900 கிலோமீட்டருங்க பிரம்மபுத்திரா. வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னா இந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இமயமலை தோன்றக்கூடிய நகர்கள் அப்படின்னு சொல்கிறது ஆறுகள் அப்படின்னு சொன்னாவே இந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அதை தவிர்த்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். பிரம்மபுத்திராவோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டரு. இதோட பரப்பளவு எழுதி வச்சுங்க. அதிகம், இதோட பரப்பளவு அதிகம். 19 44 13. 19 44 13, அதாவது 194413 சதுர கிலோமீட்டர். 194413 சதுர கிலோமீட்டர். சரியா, ரொம்ப முக்கியமானது. 9வது டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் 9 அப்படிங்கிறதுக்கு சயின்ஸில் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் ரிவர்ஸ் இருக்குது, சாயில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சாயில் ஓவர். மேத்தமெட்டிக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டைம் என்ன? 12:35. இப்போ இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, சரியா? இன்னைக்கு சாட்டர்டேவா? அப்போ நம்ம மண்டே நடத்திக்கலாம், சரியா? மண்டே வந்து மேத்ஸ் மட்டும் நடத்திக்குவோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். மண்டே டெஸ்ட் இருக்குப்பா, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கும். என்ன 2 hours 2.5 மணி நேரம் தானே டெஸ்ட்? 200 மார்க்கோ? ஓஎம்ஆர் தானே? ஓஎம்ஆர் தான். ஸோ 2.5 மணி நேரம் வச்சுக்கலாம். 5, 6, 7, 8 நல்லா படிச்சுங்க. பிரம்மபுத்திராவோட நீளம் 2900. சிந்து பாருங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க அவங்க ஊரில் இப்போ இருக்கிறதுல பெருசாக இருக்கா இருக்கா இல்லையா? எவ்வளோப்பா நீளம்? 2900 வரைக்கும் இருக்கிறதுலே இதான் பெருசு. கங்கை எவ்வளோ தான் பார்த்தோம்? 25. அப்போ யார் இந்த இடத்துல ரொம்ப நீளமாக இருக்கிறா? ஆனால் நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது, அது ரொம்ப முக்கியம். ஸோ 2900 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சொல்லியாச்சு. 194413 சதுர கிலோமீட்டர் சொல்லியாச்சு. இது எங்கே உருவாகுதுன்னா திபத்தில் திசாங் போ. திபத்தில் திசாங் போ அப்படின்னு அழைக்கப்படும். திபத்தில் இதுக்கு பேர் திசாங் போ. பாருங்க, அப்போ பிரம்மபுத்திராவோட பேர் திபத்தில் அங்கே தான் உற்பத்தி ஆகுது. திபத்தில் அதோட பேர் வந்து திசாங் போ. எவரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கிற ஊர் இது நேபாள். நேபாளில் அதுக்கு என்ன பேர்? ஆமாம், சாகர் மாதா. மாலா இல்லை, மாதா வேற, மாலா வேற, புரியுதுங்களா? மாலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாகர் மாலாங்கிறது வந்து துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தை வலிமைப்படுத்துறது அந்த மாதிரி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் மாலா. மாலா அப்படிங்கிறது மாலை, சாகருங்கிறது வந்து கடல், கடல் மாலைங்கிற ப்ராஜெக்ட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாகர் மாதா. சாகர்னாலும் என்னதான் நல்லா சொல்லுங்க, அங்கே ஒரு கடலாகவே அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ பிரம்மபுத்திரா திபத்தில் திசாங் போ அப்படின்ற அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். சிரம்பரம முக்கியம். திசாங் போ அப்படின்னு சொன்னாவே பியூரிட்டி, தூய்மை என்று பொருள்.
திசாங்போ அப்படின்னாவே தூய்மை, பியூரிட்டி அப்படின்னு பொருள். திசாங்போ அப்படின்னாவே பியூரிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் என்ன பேர் சார் அப்படின்னா சிலாங். இந்த பிரம்மபுத்திராவுக்கு அருணாச்சலத்தில், அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறதுல என்ன வைக்கிறாங்கன்னா என்னப்ப சொல்கிறாங்க சிலாங். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் டென்சிட்டி வந்து லோவாக இருக்கக்கூடிய மாநிலம்னா இதுதான் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் சிட்டி எது? இட்டாநகர். நல்லா சொன்னாங்க. அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டை தன்னுடைய எல்லையாக கொண்டிருக்கு? குறிப்பாக சீனா. குறிப்பாக யார்? சீனா, மியான்மர். ஞாபகம் வச்சுரும், அருணாச்சல் பிரதேஷோட பார்டர் நேஷன்ஸ் அப்படிங்கிறது. எந்த நாடு அதிகமான எல்லைகளை தன்னுடைய நாடாக கொண்டிருக்கு? நாடு கேட்குறேன், பங்களாதேஷ். என்னங்க? பங்களாதேஷ். நம்ம ஊரில் எந்த மாநிலம் அதிகமான எல்லைகளை கொண்டிருக்கு? மாநிலங்களை? உத்தரப்பிரதேசம். அதிகமான மாநிலங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்திய மாநிலம், மாநிலங்களை கேட்குறேன், நாடு கேட்கல, உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி நம்ம ஊரில் எந்த மாநிலம் எல்லையை கொண்டிருக்கு அதிகமான எல்லைகளை? எதையும் சொல்லிட முடியாது. குறிப்பாக அருணாச்சல பிரதேஷ் சொல்லலாம், சிக்கிம் சொல்லலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லலாம். ஏன்னா வடமேற்கு வடகிழக்கில் இருக்கக்கூடியதுகளெலாம் பார்க்கணும். வடமேற்கில் ரெண்டே ரெண்டு நாடு தான், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மித்த நாடுகள் பூரா இங்கே தான், நார்த் ஈஸ்டில் தான். ஈவன் சீனா எங்கே தான் இருக்குது? நார்த் ஈஸ்ட். மியான்மர் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட். திபெத் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட். பூட்டான் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட். நேபாள் எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட். இது எல்லாமே நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு சவுத் வெஸ்ட்டில், சவுத் ஈஸ்டில் ஒரே ஒரு நாடு தான் இருக்குது, சவுத் ஈஸ்டில் ஸ்ரீலங்கா. சவுத் ஈஸ்டில் யார்? ஸ்ரீலங்கான்னு ஒரே ஒரு நேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது வந்து திபெத்தில் திசாங்போ, அருணாச்சல பிரதேசத்தில் சிலாங், அசாமில் தான் பிரம்மபுத்திரா. அசாமில் வந்து பிரம்மபுத்திரா என்று அழைக்கப்படுகிறது. பங்களாதேஷில் அதுக்கு பேர் ஜமுனா. பங்களாதேஷில் இதுக்கு பேர் ஜமுனா, ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது. சரி, இது எங்கே சார் உருவாகிறது? மானசரோவர் ஏரி. ஞாபகம் வச்சுக்கணும், மானசரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரி ஞாபகம் வச்சுங்க. மானசரோவர் ஏரி 5150 மீட்டர் உயரத்தில், 51 மீட்டர் உயரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இமாலயாவில் தான். ஸோ மானசரோவர் அப்படிங்கிற ஏரிக்கு அருகில் அது உருவாகிற பர்டிகுலர் பணியாரோட பேர் கேட்பாங்க, எழுதி வச்சுங்க. தசமாயு டாங், தசம டாயு டாங், அல்லது தசம் மாயு டாங், தச மாயு டாங் அப்படிங்கிற ஒரு கிளாசியர் பனி ஆறு. கடைசியில் இருக்கவங்களுக்கு கேட்குதா? ஓகே, குட். தச மாயு டாங் அப்படிங்கிற ஒரு பனியாறுல தான் உருவாகுது அப்படின்னு சொன்னோம். சியாச்சிங்கிற பனியாறு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். கார்கில் வார். கார்கில் வார் நடந்த ஆண்டு 1999. எல்டிடி 2009. என்னப்பா 2009? அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்க நடைபெற இருக்கு? பாரிஸ்ல 28ல். சரி, சாரி, 28 லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில், லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில். 32 பிரிஸ்பன் ஆஸ்திரேலியா, பிரிஸ்பன் ஆஸ்திரேலியா. நம்ம எப்போ நடத்துவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 36 பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்கிறாரு, குறிப்பாக குஜராத் அதுக்காக தயாராகிட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. 36 நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ரைட், பிரம்மபுத்திராவோடைய துணை ஆறுகள் வச்சுங்க. பிரம்மபுத்திராவோட துணை ஆறுகள் குறிப்பா திஸ்டா முக்கியமானது. திஸ்டா, திசாங், கோடாலி, அதே மாதிரி புர்கிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது முக்கியமான திஸ்டா, திசாங்க, கோடாலி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரம்மபுத்திராவோட முக்கியமான துணையாறுகள் தென்பகுதியில். அதே மாதிரி வடக்கு பகுதியில் எழுதி வச்சுங்க. வடக்கு பகுதியில் சுபன்ஸ்ரீ, வடக்கு பகுதி அப்படிங்கிறதுல வந்து சுபன்ஸ்ரீ, காமங், சுபன்ஸ்ரீ, காமங், மனாஸ். இந்த மனாஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மனாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சாங்சுவரி இருக்கா? எந்த ஊரில்? மனாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சாங்சுவரி இருக்குது. அதில் அதிகமாக ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எங்கே? அசாமில், மனாஸில். அசாமில் மனாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒற்றை கொம்பு அந்த ரினோசரஸ் அப்படிங்கிறது இருக்குது. கார்பட் தேசிய பூங்கா எங்கே பாருங்க? கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்டு. கார்பட் தேசிய பூங்கா எது? உத்தரகாண்டு. இந்தியாவிலேயே பெருசுன்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? இல்லை பெருசாக அல்லது முதல் முதல்ல உருவாக்குனதா? கார்பட் தேசிய பூங்கா முதன் முதல்ல. என்னங்க? முதன் முதல்ல உருவாக்குனது. அடுத்து எழுதி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது.
இதோட டோட்டல் எவ்வளோ சார் பரப்பளவு 2900 கிலோமீட்டர் வச்சுங்களேன். ஆனால் அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்னா 194413 ஏற்கனவே சொன்னோம் நினைக்கிறேன். 194413 ஆனால் இந்தியாவில் இது மட்டும் 900 கிலோமீட்டர் தான். அதனால தான் இது 2900 கிலோமீட்டர் இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து இந்தியாவின் மிக நீளமான ஆறுன்னு சொல்கிறது இல்லை. காரணம் என்னென்னா இந்தியாவுக்குள்ளே வெறும் 900 கிலோமீட்டர் தான். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியாவில் வெறும் 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இது பரவுது அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்க, இது பூரா இப்போ நம்ம பார்த்தது பூராவே என்ன ஆறுகள், நான் பெனிசுலா ரிவர்ஸ் புற தீபகற்ப ஆறுகள் அல்லது வட இந்திய ஆறுகள் அல்லது இமயமலையிலையும் ப்ளஸ் அந்த மாதிரி தோன்றக்கூடிய ஆறுகள். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் தலைப்பு எழுதிக்கலாம், பெனிசுலா ரிவர்ஸ். பெனிசுலார், பெனிசுலார் அப்படின்னாவே தீபகற்பம். பெனிசுலார் ஆறுகள் அப்படிங்கிறது தீபகற்ப ஆறுகள். அப்போ தீபகற்ப ஆறுகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சொன்னாலும் ஞாபகம் வச்சுங்க. தீபகற்ப ஆறுகள், தீபகற்ப ஆறுகளில் இது ரெண்டாக பிரிச்சுங்க, ஒன்று வெஸ்ட் ஃப்ளோ இன்னொன்று ஈஸ்ட் ஃப்ளோ. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். அதாவது அரபிக்கடலில் கலந்ததுன்னா அது மேற்கு நோக்கி பாயிருது, வங்காள விரிவடையில் கலந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கிழக்கு நோக்கி அந்த மாதிரி இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக அதிகமான ஆறுகள் கிட்டத்தட்ட 77% எங்கே தான், பங்களாதேஷ். பங்களாதேஷா, வங்காள விரிவடா மே பெங்காலில் அரபிக்கடலில் எத்தனை சதவீதம் தான், 23% தான். அதில் எழுதி வச்சுங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் குறிப்பாக நர்மதா, இதெல்லாம் கேட்டுருவான் பின்வருவனவற்றில் எது மேற்கு நோக்கி பாயுது அல்லது அரபிக்கடலில் கலக்குது அப்படி சொல்லி கேட்பாங்க. நர்மதை மேற்கு நோக்கி பாயறதுல இருக்குது, ஏன்னா அது அரபிக்கடலில் கலக்கும். நர்மதை தபதி, நர்மதை தபதி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆறுகள். அப்படி சபர்மதி, சரி. இதில் இன்னொன்று என்ன சார் அப்படின்னு சொன்னால், இதில் இப்போ மேற்கு நோக்கி பாய ஆறுகளில் மிக முக்கியமானது நர்மதை தபதி. இது இன்னொன்று நர்மதை அப்படிங்கிறது அந்த அமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சொல்லுவோம், நதிக்கரை நகரத்தில் என்ன சொல்லுவாங்க அமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு நகரம் முக்கியமான சொல்லுவாங்க. இது குறிப்பாக தக்காண பீடபூமியில் உருவாகிற ஆறுகள் தான். அதில் குறிப்பாக மேற்கிலிருந்து கீழ் நோக்கி சரிஞ்சிருக்கிறதுனால இந்த தக்காண பீடபூமினாவே மேலே வந்து தட்டையாக இருக்குமா, கீழே வந்து கவிழ்த்து போடப்பட்ட முக்கோணத்தில் இருக்குமா, அதனால் எதனால் அது போய் மேற்கில் போய் பாயுதுங்கிறதுக்கான ரீசன் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் வந்து செங்குத்தாக போயிட்டு அங்கே போய் மேற்கில் போய் பாயிருது தாழ்வாக இருக்கிறதுனால அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நர்மதை எழுதி வச்சுக்க, நர்மதையோட நீளம் 13-12, நர்மதையோட நீளம் வந்து 13-12 1312 கிலோமீட்டரு. இதுதான் தீபகற்ப ஆறுகளிலேயே மிக பெரியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே உருவாகி நம்ம ஊருக்கு வரதில்லை. ஆனால் பொதுவாகவே தென்னிந்தியாவின் கங்கைன்னு எதை சொல்லுவோம், கோதாவரி சொல்லுங்க, கோதாவரி. தென்னாட்டு கங்கா காவேரி அப்படிங்கிறது. இந்தியாவில் மிக நீளமான ஆறு கங்கை, இந்தியாவில் மிக நீளமான ஆறு, உலகின் மிக நீளமான ஆறு நைலு, உலகின் அகலமான ஆறு அமேசான் சொல்லுங்க, அமேசான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உலகிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி வெனிசுலா, ஏஞ்சல் சொன்னோம்ல ஏஞ்சல் ஃபால்ஸ். இந்தியாவில் ஜோக்கு, இந்தியாவில் எதுப்பா ஜோக்கு. உலகிலேயே உயரமான மலை நடப்பாவீங்க, இதையும் யோசிக்கிறீங்க, மவுண்ட் எவரெஸ்ட் தான். உயரமான மலை, நீளமான மலை ஆண்டிஸ் மலை, ஆண்டிஸ் மலைத்தொடர், ஆல்ப்ஸ் கிடையாது ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆண்டிஸ் மலைத்தொடர் வட அமெரிக்காவா தென் அமெரிக்காவா, தென் அமெரிக்கா சொல்லுங்க. பிரேசில், அது அப்புறம் தென் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா வேற வேறையா, சரி சவுத் அமெரிக்கா, சரி தென் அமெரிக்கா, ஓகே குட். பிரேசில், கனடா நார்த் அமெரிக்கா, கனடா என்னப்பா நார்த் அமெரிக்கா. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது தீபகற்ப ஆறுகளில் நர்மதை. நர்மதை வந்து 13-12 1312 சதுர கிலோமீட்டர் சாரி கிலோமீட்டர். தீபகற்ப ஆறுகள் அது மிகப்பெரியதுன்னு சொல்கிறோம். இது எங்கே உருவாகுதுன்னா மத்திய பிரதேசத்தில் அமர்கண்ட் பீடபூமி, அமர்கண்ட் பிளாட்டியூ, அமர்கண்ட் பிளாட்டியூ அப்படிங்கிறது தான் அது ஆர்ஜின். அமர்கண்ட் பீடபூமியில் தான் அது உருவாகுது. உயரம் என்னென்னா 1057 மீட்டர் உயரத்தில் அது உருவாகுது. நர்மதா உருவாகிறது, நர்மதா உருவாகிற பீடபூமி எந்த பீடபூமிமா, அமர்கண்ட்டுங்கிறதே ஒரு பீடபூமி. அது ஒரு பிளேஸ், முக்கியமான பிளேஸ், நதிக்கரை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பேங்காத் ரிவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பாட்னா அப்படிங்கிற நகரம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு, கோசி சொல்லுங்க, கோசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கங்கையினுடைய துணை நதி தான் கோசி அப்படிங்கிறது. அப்போ மதுரை எந்த ஆற்றங்களில் அமைஞ்சிருக்கு, அப்போ திருநெல்வேலி எந்த ஆற்றங்களில் அமைஞ்சிருக்கு, திருச்சி எந்த ஆற்றங்களில் அமைஞ்சிருக்கு, அப்போ நதிக்கரை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. தேம்ஸ் நதிக்கரையில் யார் அமைஞ்சிருக்கா, லண்டன். தேம்ஸ் நதிக்கரையில் லண்டன். எகிப்து நைல், எகிப்து நைல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கு. ஆக்ரா யமுனை, என்னங்க யமுனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது.
சரி ரைட். அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இது எங்கே உருவாகுதுன்னா விந்திய சத்புரா மலைகள், விந்திய சாத்புரா மலைகள் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா விந்தியா சாத்புரா, இது தக்காண பீடபூமியில், தக்காண பீடபூமியில் விந்திய சாத்புரா மலைகள் அங்கே உருவாகிறது தான். அப்போ ஞாபகம் வச்சுங்க. காலையில் பார்த்ததை வேகமாக கேட்குறேன், டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த வருடம் 1845, இறந்த வருடம் 1914, பிறந்த நாள் May 20, இறந்த நாள் May 5, ஒரு பைசா தமிழன் ஆரம்பமான நாள் 1907, அது பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் 1912. ஸோ எந்த நாள் வரை இருந்துச்சு? 1914 வரை, ஏன்னா இறந்ததுக்கப்புறம் அது மாறிடுச்சுன்னு சொன்னோம். அதே மாதிரி திராவிட பாண்டியன் தோற்றுவிக்கப்பட்ட நாள் 1885. 1886 சாதியற்ற தமிழன், சாதியற்ற தமிழன் அல்லது சாதியற்ற திராவிடன், சாதியற்ற திராவிடன். அப்போ தென்னிந்தியாவில் சாதி ஒழிப்புக்கு போரிட்டு வித்திட்ட முதல்வர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் காத்தவராயன், சொல்லுங்க. அவங்க தாத்தா பேரு பட்லர் கந்தப்பன். பட்லர் கந்தப்பன் யாரு கூட சேர்ந்து 1891 முக்கியமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்? ரெட்டமலை சீனிவாசனோட சேர்ந்து 1891 பஞ்சமர் மகாசன சபை. அப்ப திராவிட மகாசன சபையை தோற்றுவித்த ஆண்டு 1891, திராவிட மகாசன சபை. அப்ப திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கியவர் அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறது. அப்போ ஆக்சுவலாக வந்து திருக்குறள் அப்படிங்கிறது யாரோட முயற்சினால? பட்லர் கந்தப்பன், எல்லீஸ்துறை. என்ன துறை? எல்லீஸ்துறை. இவர் எந்த மதத்திற்கு மாறினார்? பௌத்தம். ஸோ அவர் 25 வயசில் உருவாக்கின அமைப்போட பேர் அத்வைதானந்த சபை. அத்வைதானந்த சபை இதுதான் மேக்சிமம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நம்முடைய சொன்னோம் கப்பலுடைய தமிழன் அப்படிங்கிறது ரெண்டு கப்பலோட பேர், எஸ்எஸ் லாவோ எஸ்எஸ் காளியா. அந்த கம்பெனியோட பேர் சுதேசி, சுதேசி நாவாய் சங்கம். இந்த சுதேசி நாவாய் சங்கத்தோட தலைவர் பாண்டித்துறை தேவர், செயலாளர் தான் விஜய ராகவாச்சாரி. விஜய ராகவாச்சாரி எழுதி வச்சுங்க. நர்மதை அப்படிங்கிறது மேற்கா கிழக்கா? மேற்குல. மேற்குனா எந்த கடல்ல? அதோட நீளம் என்ன? 13-12. 13-12 வடக்கு கிழக்காக நம்ம இந்தியாவோட தூரம் எவ்வளவு? 32-14. 32-14 அப்படியே கிழக்கு மேற்கா 29-33. 29-33 இந்தியாவை இரண்டு சமமாக பிரிக்கிறது ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். கேட்டு வச்சுங்க, ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். கடகரேகை, கடகரேகை அப்படிங்கிறது வந்து குறிப்பாக எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறது? 8 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. எக்ஸாக்டாக எந்த ஊரில் போகுது? ஜபல்பூர், மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர், மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் அப்படிங்கிறது. நான் கூட சொன்னேன் மே குமாரசாமி ஜாதி, ஞாபகம் வச்சுங்க. மேற்கு வங்காளம், குஜராத்து, மத்திய பிரதேசு, ராஜஸ்தான், சத்தீஸ்கரு, மிசோரம், ஜார்க்கண்டு, திரிபுரா. கேள்வி கேட்டுருவான், பின்வரும் எந்த மாநிலத்தின் வழியாக செல்லலை அல்லது பின்வரும் எந்த மாநிலத்தின் வழியாக செல்லுது? எதுப்பா? கடகரேகை. நம்ம எந்த ஹெமிஸ்பியர் இருக்கோம்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர். எந்த ஹெமிஸ்பியர் இருக்கோம்? வட அரைகோளம், தென் அரைகோளம். அப்போ ஆஸ்திரேலியா எந்த அரைகோளத்தில் இருக்கு? சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கு. நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறோம். பூமியை ரெண்டாக பிரிக்கிறது யார்? ஈக்குவேட்டர். நல்லா சொல்லுங்க, ஈக்குவேட்டர். வடக்கு தெற்காக கற்பனையாக வரையப்பட்ட கோடு லாங்கிட்யூடு என்னது? வடக்கு தெற்காக தானே 32-14 லாங்காக இருக்குது, இது 29-33 கம்மியாக இருக்குது. இது லேட்டிடியூடு. கிழக்கு மேற்காக வரையப்பட்டது லேட்டிடியூட். லாங்காக இருக்கிறது. அப்போ வடக்கு தெற்கு தானே லாங்கு. வடதுருவம் தென் துருவம்னு ஒன்று இருக்கா? வடதுருவத்தை அடைந்த முதல் நபர் அமுன்சன். யார்? அமுன்சன். தென் துருவத்தை ராபர்ட் பியரி, சொல்லுங்க. ராபர்ட் பியரி. கெமிஸ்ட்ரியோட ஃபாதர் யார்? ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில். மாடர்ன் கெமிஸ்ட்ரி லவாய்சியர். அட்டாமிக் நிறைய இருக்கிறாங்க, ரூதர்ஃபோர்டு, ஜான் டால்டன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி அணு கொள்கை அப்படிங்கிறத யார் யார்? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நர்மதா வந்து 13-12,
இந்த பாருங்க இந்த கிளாஸ்ல இப்படி நீங்க திரும்ப 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 அப்படி பரிச்சு இன்னைக்கு படிச்சது நேத்து படிச்சது முந்தானத்து படிச்சது இதோட சம்மந்தப்பட்டது இதுதாங்க போட்டி தேர்வனுடைய ரகசியம். சும்மா அன்னைக்கு படிச்சுட்டு ஆறுகளை யார் வேணாலும் நடத்தலாம் எப்படினாலும் நடத்தலாம். ஆனா அந்த ஆறுகளோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய இப்ப வருஷம் 13-12 வந்துச்சுன்னா அசோசியேட் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை அசோசியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நதிக்கரை நகரங்கள் அப்படின்னா வந்து நம்ம அசோசியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க, இதோட பரப்பளவு எவ்வளோ சார்னா 93-180. நர்மதாவோட பரப்பளவு டோட்டலாக 93-180, அதாவது 93,180 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இது பரப்பளவு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் தான் முக்கியமாக கபில்தரா அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது ஃபால்ஸு. நர்மதாவில் தான் கபில்தரா அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சினா நீர் வந்து கீழிருந்து மேல் இறங்குமா அல்லது மேலிருந்து கிளறுங்குமா? ரைட், ஓகே. அதில் என்ன ஆக்சுவலாக நீர்வீழ்ச்சியில் எந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஆர் என்ன மாதிரியான பவர் ஜென்ரேஷன் நடக்குது, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. சொல்லுமா? ஹைட்ரல் பவர். என்ன பவர்? ஹைட்ரல் பவர். அலைகளில் டைடல் பவர். அலைகளில் சரி, நம்ம இந்தியாவில் டைடல் பவர் இருக்கிற இடம் எது? விழிஞ்சம். என்னங்க? விழிஞ்சம். அது ஆக்சுவலாக கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் அப்படிங்கிற இடத்துல தான் டைடல், அலைகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறது. அலைகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறது. இப்போ டைடல் பவர்னா அலைகளை கொண்டு, சரியா? ஹைடல்னா? ஸோ வாட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தெர்மல்னா கோல், நிலக்கரியை வச்சு தெர்மல் பவர் கார்பரேஷன்ஸ், சரியா? என்டிபிசி சொல்கிறோம்ல, என்டிபிசின்னு என்ன? நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஊரில் பைக்காரா, குந்தா, மேட்டூர், பாபநாசம் இதெல்லாம் எதுக்கான எடுத்துக்காட்டு? டேமா? டேம் இருந்தாவே என்ன இருக்கும்? ஹைட்ரோ பவர். என்னங்க? ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்திரா இது கல்பாக்கம் கூடங்குளம் அது அட்டாமிக் பவர். என்னங்க? அட்டாமிக்லையும் நீங்கள் பவர் ஸ்டேஷன் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும், ரியாக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பவர் ஸ்டேஷன் வேற, ரியாக்டர். பவர் ஸ்டேஷனுக்குள்ளே தான் யார் இருப்பா? ரியாக்டர்ஸ் இருப்பாங்க. அதையும் புரிஞ்சு வச்சுக்கணும். அணு உலைகள் வேற, அணு நிலையங்கள் வேற, பஸ் ஸ்டாண்டு வேற, பஸ் வேற, அது மாதிரி அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அணு உலைகளை கேட்டால் அணு அணு அந்த மாதிரி இதை சொல்கிறோம். தாரா முகத்தில் கோடிட்ட ராஜாவே அடித்து உதச்சி கைகளை கட்டி இழுத்து சென்றனர். இது எல்லாமே அணு நிலையங்கள். என்னங்க? அணுமின் நிலையங்கள். தாராபூருங்கிறது மும்பையில் இருக்குது, கோட்டாங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது, அரோராங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, கைகாங்கிறது கர்நாடகாவில் இருக்குது, இந்திரா காந்திங்கிறது சென்னையில் இருக்குது, கூடங்குளங்கிறது திருநெல்வேலியில் இருக்குது. இதெல்லாம் என்னது? ஆமாம், அணுமின் நிலையங்கள். என்னது? அணுமின் நிலையங்கள். இதுவே அணு உலைகள்னு கேட்டால் இப்போ அப்சரா இருக்கா? எங்கே இருக்குது அப்சரான்றது? பென்சில் கம்பெனியா இல்லை? அப்சராங்கிற ஒரு ரியாக்டர் இருக்கா இல்லையா? ஆ, முத முத வந்தது அதுதான், அப்சரா தான். அப்போ இந்திரா காந்தின்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியாக்டர்ஸோட பேர் என்ன? என்னப்பா? காமினி. நல்லா சொல்லுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கைகால் என்ன இருக்குது, இந்திரா காந்தியில் என்ன இருக்குது, கூடங்குளத்தில் என்ன இருக்குது. கூடங்குளம் எந்த நாட்டு உதவியோடு ஆரம்பிக்கப்படுச்சு? ரஷ்யா. சொல்லுங்கள். ரஷ்ய நாட்டு உதவியோட, ரஷ்யாவோட நல்ல நட்புறவோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு. ரஷ்ய போர் எப்போ நடந்துச்சு? 19-04-05 நடந்துச்சா இல்லையா? 17ன்றது அது அப்புறம் முதல்ல ரூசோ வர அப்படி சொல்லுவோம். ரைட், எழுதி வச்சுங்க. நர்மதாவுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது தப்தி. தப்தி எழுதிங்க, தபதி. நர்மதாவுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது தப்தி. தப்தி வந்து 724 கிலோமீட்டர், 724. தப்தியோட கிலோமீட்டர் வந்து 724, அல்லது இது 754 கூட சொல்லுவாங்க. ஒரு 30 டெக்ஸ்டில் கொஞ்சம் மாறுது. 754 கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 724 இருந்து அடிங்க, இல்லைன்னா 754 இருந்து அடிச்சுங்க. ரைட், இது எங்கே உருவாகுதுன்னா மத்திய பிரதேசத்தில் பெட்டோல் மாவட்டம். பெட்டோல் மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதுல பெட்டோல் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தப்தி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதான் இந்திய சாத்புரா மலைகளில் உருவாகிறது, நர்மதை தபதி அரபிக்கடலில் கலக்கிறது. ஸோ பெட்டோல் அப்படிங்கிற மாவட்டத்தில் 792 மீட்டர் உயரத்தில், 792 அந்த ஹை அந்த ஹைட்டில் ஆல்டிடியூடு, அதில் மில்டாய் அப்படிங்கிற பிளேஸ், மில்டாய் மில்டாய் அப்படிங்கிற பிளேஸில் அது உருவாகுது. தப்தியை பொறுத்தவரை மத்திய பிரதேசத்தில் பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் 792 மீட்டர் உயரத்தில் மில்டாய் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் அது உருவாகுது. இதுவும் எங்கே தான் கலக்குது? அரபிக்கடலில் தான் கலக்குது. என்ன சொல்லுங்கள்? சரி, இதோட மொத்த ஏரியா 64,750 வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ தூரத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கு இது பயன்படுது? 64,750 சதுர கிலோமீட்டருக்கு இது பயன்படுது அப்படி சொல்கிறோம்.
இதனால் ஒரு டெல்டா உருவாக்கும், விவசாயத்துக்கு நல்லா பயன்படுது. அடுத்து சபர்மதி, இதுவும் அரபிக் கடலில் கலக்கிறது தான். சபர்மதி, சபர்மதி ஆசிரமத்தை தோற்றுச்சவர் யாருப்பா? காந்திஜி. எந்த வருஷம் பா தோற்றுச்சாரு? 15லயே. 19, 15. எந்த மாநிலத்தில் இருக்கு? குஜராத்தில். சபர்மதியிலிருந்து எந்த கடலுக்கு போனார்? தண்டி. சபர்மதியிலிருந்து தண்டி. சபர்மதிக்கு எப்போ ஆரம்பித்தார்? March 12 ஆரம்பிச்சு April 6 ரீச் ஆனார். March 12, April 6. அவருக்கு எத்தனை மகன்கள்? மகன்கள் எத்தனை? 4 மகன். ஹரிலால் இருக்காரா? ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், ஜேசுதாஸ் இல்லை, தேவதாஸ். ஜேசுதாஸ் சொல்லக்கூடாது, தேவதாஸ். என்னங்க? தேவதாஸ். ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ். லால் ரெண்டு, தாஸ் ரெண்டு. லால் ரெண்டு, தாஸ் ரெண்டு. மகள் உண்டா? நிஜமாவா? நாலுமே மகன் தான். நாலுமே மகன் தான். மருமகள்கள் கலந்துக்குருவாங்க இந்த போராட்டத்தில். அந்த உப்பு காய்ச்சிற போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ March 12 தொடங்கி April 6, எத்தனை கிலோமீட்ரு? 385 மைல். 240. சரி, அந்த மைல கேட்பாங்க, கிலோமீட்டர் கேட்பாங்க. எத்தனை ஒரு டிஆர்பியில் கேட்டால் எத்தனை மணிக்கு போய் அங்கே போய் காய்ச்சினாங்கன்னு டைம் கேட்டிருந்தான். அந்த உப்பு காய்ச்சினது அதே நேரத்தில் நம்ம சொல்கிறோம். கேரளாவில் யார்? கேளப்பன். ஆந்திராவில் யார்? டி பிரகாசம். டி பிரகாசம். தமிழ்நாட்டில் யார்? ராஜாஜி. தமிழ்நாட்டில் யார்? ராஜாஜி. அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடலே இல்லாத ஊரில் கான் அப்துல் கபார் கான். கான் அப்துல் கபார் கான். அப்போ சபர்மதி எங்கே கலக்குது? அரபிக்கடல் தான். 200 கிலோமீட்டர்ஸ் அதோட நீளம் வந்து 200 கிலோமீட்டர்ஸ். வேகமாக முடிச்சிடலாம். அன்னைக்கு ஆறுகள் முடிஞ்சிருச்சு. அப்போ அது மாதிரி சாயில் முடிஞ்சிருச்சு. ஸோ திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் நடத்திடுவோம். அப்புறம் 9th, sorry, 1st chapter உங்களுக்கு லைஃப் சயின்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? லைஃப் சயின்ஸ். அப்போ செவ்வாய்க்கிழமை நமக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம். திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை புதன்கிழமைப்பா, சாரிப்பா. 9th டெஸ்ட் எப்போ? புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. நான் அடுத்த நாளே டெஸ்ட்னா நீங்கள் அவ்வளோவா பண்ண மாட்டீங்க. புதன்கிழமை 9th டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் திங்கக்கிழமை. நாளைக்கு வீட்டில் உட்காந்து நல்லா படிச்சுங்க. அம்மா, நாளைக்கு ஒன்லி ஃபார் ரெகுலர் பேட்சுக்கு தான் லீவு. வீக்கெண்ட் பேட்சுக்கு கிளாஸ் உண்டு எப்பவும் போல. சரி, சபர்மதி வந்து 200 கிலோமீட்டர். இது எங்கே உருவாகுது அப்படின்னா, ஆரவல்லியில் உருவாகுது. ஆரவல்லி ரேஞ்சில் உருவாகி காம்பே வளைகுடாவில் வந்து கலக்குது. காம்பே வளைகுடா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வளைகுடா, விரிகுடா, ஸ்ட்ரெய்ட்டு, ஜலசந்தி இப்பெல்லாம் நிறைய சொல்லுவோம். ஸோ பாம்பே, அந்த காம்பே வளைகுடா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லியில் மிக உயர்ந்தமான சிகரம் என்ன பார்த்தோம்? புருஷிகார். என்னங்க? புருஷிகார் அப்படிங்கிற எந்த மாநிலத்தில் இருக்குது? ராஜஸ்தான். நல்லா சொல்லுங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மவுண்ட் அபு அப்படி, அதில் ஒரு முக்கியமான ஒரு கோவில் சொன்னேன், தில்வாரா. குட். என்ன கோயில்? தில்வாரா. அந்த தில்வாரா கோயில் யாருக்குரியது? சமணர்களுக்கு. அதே மாதிரி சரவண விலகுலா எங்கே இருக்கு? கர்நாடகாவில். கர்நாடகாவில் மைசூரில் சரவண விலகுலா, அங்கே இருக்கிற ஆலயத்தோட பேர் கோமதீஸ்வரர் ஆலயம். நேற்று தான் நடத்தினேன். என்ன ஆலயம்? கோமதீஸ்வரர் ஆலயம். அந்த அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உயிரிழந்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். மௌரியர்னு சொல்லிடக்கூடாது, சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர், மௌரிய பேரரசு தோற்றுச்சவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். அதுக்கு உதவியாக இருந்தவர் யார்? சாணக்கியர். சாணக்கியருக்கு மறுபெயர் கௌடில்யர். கௌடில்யருக்கு மறுபெயர் விஷ்ணுகுப்தா. என்ன குப்தா? விஷ்ணுகுப்தா. யார்கிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சாங்க? நந்தா டைனஸ்டில இருந்து. நந்தா டைனஸ்டியை தோற்றுச்சவர் யார்? மகாபத்ம நந்தர். நந்தா டைனஸ்டியோட கடைசி அரசர் யார்? தனநந்தர். அம்மா, இது யூடியூப்ல ஏறும், தயவுசெய்து பாருங்க. என்ன ஒரு வேளை கேட்டுங்க, புதுசாக வந்தவங்களுக்குலாம் அதை திரும்ப திரும்ப நடத்துவாங்க. ஆனால் பழசாக இருக்கிறவங்களுமே அப்படி தான் இருக்கிறாங்க, பயப்படாதீங்க. என்ன ஸ்பெசிஃபிக் கேட்டால் சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக. மகாபத்மநந்தர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் கடைசி அரசுனா நந்தா டைனஸ்டி. நந்தா டைனஸ்டிலேருந்து தான் சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிறவரோட உதவி. ஏன்னா சந்திரகுப்த மௌரியரோட அது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். அவர் வந்து ஹெலன் அப்படிங்கிறவரை மேரேஜ் பண்ணியிருப்பாரா? ஹெலன்றது அப்படிங்கிறது வந்து அலெக்சாண்டருடைய படைத்தளபதியா, அவருடைய பொண்ணு. அவருடைய பொண்ணு அலெக்சாண்டருடைய படைத்தளபதி பேர் என்ன? செல்யூகஸ் நிகழ்வருடைய பொண்ணு தான் யாரு? ஹெலன். அந்த ஹெலனை மேரேஜ் பண்ணதான் யாரு? சந்திரகுப்த மௌரியர். அப்போ எல்லாருமே அப்படிதான். இந்த இடத்துல ஜாதி மதம் எல்லாம் உடஞ்சி போயிடும். இங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் எல்லா ரத்தமும் கலந்துதான் இருக்குங்க. உள்ள உடம்புக்களை, எல்லா உடம்புகளையும் அப்படிதானே. இந்த உலகம்னு ஒன்று உருவாயிருந்துச்சுன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தானே எல்லாரும் உருவாயிருக்கணும். ஆமாம் தானேப்பா? இல்லை அங்கங்கே தமிழ்நாட்டில் ஒரு 100 பேரை விதைச்சி விட்டாரா? கடவுள் ஒருத்தர் உருவாக்கியிருக்காருன்னா உலக நாட்டில் ஒரு 200 நாடு இருக்குன்னா அங்கங்கே ஒரு 100 பேரை விதைச்சி விட்டு நீங்கள் உற்பத்தி ஆகிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்களா?
எங்கேயாவது ஒரு வேர்ல இருந்தால் ஒரு வேர் இருக்கணும் அப்படிதானே. சரி ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அதை பற்றி பேசணும்னு நேரம் ஆகும். குருஷிகார் எழுதி வச்சுங்க, இங்கே தான் இந்த ஆரவழி ரேஞ்சில் குருஷிகார் மிக உயரமான சிகரம். அங்கே ஆரவழி ரேஞ்சில் மிக உயரமான சிகரம் இந்த குருஷிகார். 17-22 கிலோமீட்டர் 1722 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, குருஷிகார். அதே மாதிரி மகேந்திரகிரி வந்து 17-01 கிலோமீட்டர் 17-01. இது வடக்கு பகுதியில் இருக்கும், வடக்கு பகுதியில் மகேந்திரகிரி. ஆமாம், 17-01 மகேந்திரகிரின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுனா கிழக்கு தொடர்ச்சி மலையில் மிக உயரமான சிகரம். 15 ஞாபகம் வச்சுக்க, மகேந்திரகிரி. அம்மா ஏற்கனவே எதப்பா? ஆமாம், நான் மீட்டரில் தான் சொல்கிறேன், மீட்டர் தான். ஏன்னா இதெல்லாம் மீட்ரு, சாரி கிலோமீட்டர் நினச்சிடாங்க, அதெல்லாம் எங்கேயும் ஓடி போயிடும். குருஷிகார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரவழி ரேஞ்சில், மகேந்திரகிரிங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமுடி பார்த்தோமா, தமிழகத்தில் தொட்டப்பட்ட பார்த்தோமா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்வினாசின்னு பார்த்தோமா, உலகில் வந்து எவரெஸ்ட்னு பார்த்தோமா, ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிமஞ்சாரோன்னு பார்த்தோமா, ஆமாவா இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான சிகரங்கள். அதே மாதிரி நீங்கள் சிகரங்கள் இமயமலையில் நடத்தும் போல சொல்லியிருந்திருப்பாங்க, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நங்க பர்வதம், தவளகிரி, கஞ்சன்ஜங்கா சொன்னீங்களா, அதோட உயரம்லாம் படித்து வச்சுங்க மீட்டரில், அதோட உயரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 88-48.66 அது மாதிரி கொடைக்கானல் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஊட்டி தெரிஞ்சு வச்சுக்கணும், தொட்டப்பட தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆனைமுடி தெரிஞ்சு வச்சுக்கணும், மகேந்திரகிரி தெரிஞ்சு வச்சுக்கணும், குருஷிகார் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உயரங்கள் கேட்டுருவாங்க என்னென்ன மாதிரி ஆல்டிடியூடில் இருக்குது அப்படிங்கிறது. சரி, இதோட நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், எது சபர்மதி, சபர்மதினாவே அகமதாபாத். அகமதாபாத்தில் யாருக்கு உயரமான சிலைன்னு சொன்னோம்? சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் எத்தனை அடி சிலை? 182 அடி. என்னங்க, 82 அடியா மீட்டரா? அடியா மீட்டரா? சரி பார்த்துங்க, 567 மீட்ரு, 567 மீட்ரு, 182 அடி, ஃபீட்டு தான் 182. அது 133 அடிங்கிறது நமக்கு முன்னாடி இருந்தது, அதை பீட் பண்ணுறதுக்கு தான் அடித்தாங்க. சாரி ஆமாம், மீட்ரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 182 அடின்னு ஞாபகம் வச்சுங்க, அதை பார்த்துங்க, 182 அடின்னு கணக்கே தப்பாக போயிடும்ப்பா. சரி அடுத்தது வச்சுங்க, மகாநதி எழுதுங்கப்பா. மகாநதி, மகாநதின்னு சொன்னாவே ஒடிசா, ஆனால் குறிப்பாக இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உருவாங்க, ராய்ப்பூரில், சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில், ராய்ப்பூர் மாவட்டத்தில் 442 மீட்டர் உயரத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் 442 மீட்டர் உயரத்தில், சரியா, சென்ட்ரல் பிளாட்டியூ மத்திய பீடபூமியில் உருவாகிறது. சென்ட்ரல் பிளாட்டியூன்னு சொல்ல மத்திய பீடபூமியில் உருவாகிறது. இதோட நீளம் கேட்டனா 85.8, அதாவது 858. மகாநதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மகாநதி சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர், சத்தீஸ்கரோட கேபிட்டல் சிட்டி எதுதான், ராய்ப்பூர் அப்படிங்கிற மாவட்டம். எத்தனை மீட்டர் உயரம்? 442 மீட்டர் உயரம் அப்படிங்கிறது. இதனால் பயனடையக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா. எதை வழியாக போகுதுன்னு சொல்லுவாங்க, மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசத்தில், ஒடிசா வழியாக போகுது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கரில் உருவானாலும் 4 மாநிலங்களும் பயன்படுது. குறிப்பாக அந்த ஒடிசாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராகுட் இருக்கும், கிராகுட் அப்படிங்கிற ஒரு அணை, மிக முக்கியமான ஒரு அணை. பக்ரானங்கள் அப்படிங்கிறது வந்து ஜட்லச்சாட்டின் குறுக்கேன்னு சொன்னோம், கிராகுட்டுங்கிறது மகாநதியின் குறுக்கே, கிராகுட்டுங்கிறது என்னப்பா, மகாநதியின் குறுக்கே அப்படிங்கிறது. இதோட பரப்பளவு எழுதி வச்சுங்க, 141,589, 141,589, 141,589, 589, 141,589 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இங்கே தான் கிராகுட் அப்படிங்கிற அந்த பல்நோக்கு திட்டம், மல்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அடுத்து வச்சுங்க கோதாவரி, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிவர், கோதாவரி. ஸோ கோதாவரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம்.